ஓதும் உலகில் எங்களை போலே ஓதும் உலகில் எங்களை போலே ஒரு முனிவரையும் கண்டீரோ ஓதும் உலகில் எங்களை போலே ஒரு முனிவரையும் கண்டீரோ மாதமுகம் பாராதவர் யாரோ மாதமுகம் பாராதவர் யாரோ மாதவனே இன்னிலமை மாதவனே இன்னிலமை மாதவனே இன்னிலமை ஓதும் உலகில் அந்த மாதிரி சமயத்தில் ரெண்டு மகரிஷிகள் அவா ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருதான். யார் அந்த மகரிஷிகள்னா நாரத மகரிஷியும் பர்வதர்னு பேர். நாரதரோடையே இருப்பா. அந்த நாரதரையும் பர்வதரையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா நாரதர் பாடுவார், பர்வதர் சாகித்ய கர்த்தா. சாகித்யத்தையும் சங்கீதத்தையும் பிரிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி நாரதரையும் பர்வதரையும் பிரிக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒன்றாவே இருந்துருப்பா. அந்த ரெண்டு மகரிஷிகளுக்கும் ஒரு பெரிய சந்தேகம் எட்டியது. ஏன்பா இந்த லோகத்தில் உலகில் நம்மளை மாதிரி யாராவது ஒத்தராவது இருக்காளோ? எல்லாருக்கும் மூணு வித ஆசை நிச்சயமாக இருக்குது. என்ன ஆசைனார்? பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. இந்த மூன்று ஆசைகளும் இல்லாத ஒருத்தரை பார்த்துட முடியுமா? நம்ம இப்போ இருக்கோம் பத்தியா, நமக்கு அந்த மாதிரி ஆசைகளே கிடையாது. நம்ம ரெண்டு பேர் பார் எப்படி இருக்கோம், இந்த மாதிரி யாராவது இருக்காளாடா பர்வதா அப்படின்னாரோ. அப்போ நான் பர்வதர் சொல்கிறார், எனக்கு அப்படி தோணலை நாரதரே. அந்த மாதிரி நம்மளை மாதிரி யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மத்தான் அப்படி இருக்கோம், நம்மளை மாதிரி உயர்ந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. சரி, இதை நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிறத விட இந்த சந்தேகத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாமே அப்படின்னு முதல்ல என்ன பண்ணினார்? பிரம்மலோகத்துக்கு போனாராம். அங்கே பிரம்மா என்ன பண்ணிட்டு இருக்கார்னார்? நாக்கிலேயே சரஸ்வதியை வச்சுட்டு இருக்கார். முதல்ல இப்படி பிரம்மா நாக்கில் சரஸ்வதியை பார்த்த உடனே இது சரிப்படாது, இந்த இடம் வேண்டாம், அடுத்து போவோம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி கைலாசத்துக்கு வந்தாலும் அங்கே வந்து பார்த்தா இன்னும் ஆச்சரியம். ஒரு பக்கம் உமையவள், தலை மேலே கங்கை. ரெண்டு பேர், முதல்ல பிரம்மாவுக்கு ஒத்தர் தான். இங்கே சிவபெருமான்கிட்ட வந்தால் ரெண்டு பேர் இருக்கா. அடாடாடாடாடா, இதுவும் சரி வராது. சரி, நம்ம மகாவிஷ்ணுவை பார்க்க போகலாம் அப்படின்னு அவர் லோகத்துக்கு போகிறாராம். அங்கே போனால் இன்னும் விசேஷம் மூணு. பிரம்மலோகத்தில் ஒன்று, சிவன் லோகத்தில் போய் பார்த்தா அங்கே ரெண்டு, இங்கே வந்து பார்த்தா மூணுன்னார். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இல்லையா, மூணு பேராம். இது என்னடா அது குறையும்னு பார்த்தா ஒரு ஒரு லோகத்துக்கு நம்ம போக போக பெண்ணாசைங்கிறதுக்கான ரேட்டு ஏறிண்டேன்னா போகிறது, ஒன்றும் புரியலையேன்னு அப்படி நாரதர் அப்படின்னு ஒரு சலிப்பாக சொல்லிட்டு திரும்பறச்ச பெருமாள் பார்த்து கூப்பிட்டாரா. ஆஹா நாரதா, என்ன வந்துட்டு பார்க்காத போயின்னு இருக்கேன்னார். இல்லை ஒன்றும் இல்லை, நாராயண நாராயண அப்படின்னார். சரிதான்ப்பா, என்ன சமாச்சாரமாக வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா ஏதோ விஷயம் இல்லாத நீ வரமாட்டியேப்பா, என்ன சமாச்சாரம்னார். அது இல்லை சுவாமி, ஒரு பெரிய சந்தேகம் எனக்கும் பர்வதற்கும் ரொம்ப பெரிய சந்தேகம் இருந்துருக்கு. அதை நிவர்த்தி ஒரு ஒரு லோகமாக நாங்கள் போயின்னு இருக்கோம். ஆனால் அந்த சந்தேகத்திற்கான ஒரு விடை கிடைக்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன்னார். ஏன்பா அப்படி சொல்கிறேன், என்ன எது கேளுப்பா, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லிட்டு போகிறேன்னார். மனசில் நாரதர் நினச்சிக்கிறார், உங்களுக்கா தெரிஞ்சிட்டாலும் போங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிண்டு, இல்லை இந்த லோகத்தில் பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை இது மூன்றும் இல்லாத யாராவது ஒருத்தராவது இருக்காளா? எங்களை மாதிரி, இவரே சொல்லிக்கிறார், எங்களை மாதிரி யாராவது இருக்காளா? ஒருத்தரும் கிடையாது. சரி, அதனால தான் அப்படி முதல்ல பிரம்மலோகத்துக்கு போனால் அங்கே அவரோ நாக்கிலேயே சரஸ்வதியை வச்சுட்டுருக்கார். அங்கே நான் சொல்லி என்ன புண்ணியம். சரி, அடுத்து சிவபெருமான்ட்டு இதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குமான்னு போய் பார்த்தா அங்கே இன்னும் விசேஷம். அர்த்தநாரீஸ்வரராக ஒரு பக்கம் உமையவள் உட்காந்துருக்கா, இன்னொரு பக்கம் தலைமையில கங்கை, அங்கே ரெண்டு பேர். சரி, உங்கள்கிட்ட கேட்கலாம்னு தான் வந்தேன், ஆனால் இங்கே வந்தால் மூணு பேர் இருக்காதனால உங்கள்கிட்டையும் கேட்கலாமான்னு ஒரு ஒரு மாதிரி தோணித்து அதனால தான் சங்கோச்சமா இருந்தது அதனால தான் கிளம்பினேன்னார். எங்களை விட்டுடுப்பா. ஆனா அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார். நீங்க உங்க ரெண்டு பேர்ல நினைச்சுக்கிறீங்களே உங்க ரெண்டு பேர் கிடையாது. பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை மூன்றும் இல்லாத இந்த லோகத்துல ஒருத்தரே ஒருத்தர் இருக்கார்னார். நாரதருக்கு கோபம் வந்துடுத்து. இப்பதானே சொல்லிட்டார் நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் அப்ப மூணுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. நீங்க ரெண்டு பேர் பிளஸ் அவர் ஒருத்தர் மூணு பேர் நீங்க இருக்கேன்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். லோகத்திலேயே ஒருத்தரே ஒருத்தர்னு பெருமாள் டிக்ளேர் பண்ணிட்டார். இப்போ நாரதருக்கு ஒரு மாதிரி சொல்லுன்னு இருந்தது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தார். இப்போ சொன்னார் பூலோகத்துக்கு போங்கோ போய் அம்பரீஷனை போய் பாருங்கோ உங்களுக்கே தெரிய வரும் நான் சொன்னது உண்மை அப்படின்னு. அப்படியா என்ன அந்த அம்பரீஷனை போய் பார்த்துடுவோம் அப்படின்னு நாரதர் நினைச்சாராம். ஆனால் அங்கேருந்து கிளம்புறச்ச வந்த ரெண்டு மகரிஷிகளையும் கௌரவம் பண்ணி அனுப்புகிறாராம் பெருமாள். எப்பொழுதுமே கௌரவம் பண்ணுறதுனா என்ன பண்ணுவோம் இவருக்கு கௌரவம் செய்யப்படுகிறது அப்படின்னா ஒரு ஷால் ஒன்று போத்துவோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே பெருமாள் ஒரு ஷால் ஒன்று போத்தினாராம். என்ன ஷால் மாயாங்கிற ஒரு ஷால் அப்படி போத்தி அனுப்புகிறாராம். நாரதருக்கும் பர்வதற்கும் மாயைங்கிற ஒன்று அப்படி போத்தி அனுப்புகிறார். ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கோ அம்பரீஷனை பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு. ரெண்டு பேருமே தெய்வ சக்தி இருக்கிறவர்கள் அதனால ரெண்டு பேரும் நினச்ச உடனேவே அம்பரீஷனுடைய இடத்துக்கு வந்துட்டான். அங்கே வந்த உடனே அம்பரீஷன் ஸ்வாகத்தம் 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 வரணும் 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 ரிஷி சிரேஷ்டர்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கேன் பரம பாக்யனானே இன்னைக்கு நான் உங்கள் ரெண்டு பேருடைய இந்த தரிசனம் கிடைக்கிறது இருக்கே மனசு ரொம்ப ஸ்வச்சமாகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு பேர் காலிலையும் அம்பரீஷன் விழுந்தாராம் நமஸ்காரம் பண்ணினார். நன்னா இருப்பா அம்பரீஷா அப்படின்னு அவருக்கு ஆசீர்வாதம் சொல்கிறார். ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் முனி சிரேஷ்டர்கள் ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கேளே ஏதாவது விஷயமா முக்கிய விஷயமானு கேட்டார் பணிவோடு கேட்டாராம். அப்போ நாரதர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இப்படி உன்னை பார்க்கணும் போல இருந்தது ஹரி ஹரின்னு சொல்லிட்டு போனோம் ஹரி பக்தியை நினைக்கும் பொழுது அப்படியே எங்களுக்கு நீ ஞாபகத்துக்கு வந்த அதனால உன்னை வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு மனசுக்கு தோணித்துப்பா அதான் ரெண்டு பேரும் வந்தோம்னார். ஆஹா எவ்வளவு பெரிய பாக்கியம் இன்னைக்கு உங்கள் ரெண்டு பேரை பார்த்ததை விட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கிறதோட நிற்கப்படாது இந்த ஊரில் இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும். ஏன்னா ரெண்டு முனிவர்களை ஒரே நேரத்தில் பார்க்கறதுங்கிறது கண்கொள்ளா காட்சி அவ்வளவு சாமானியத்தில் நடக்காது. என்னுடைய நாட்டு பிரஜைகள் எல்லாரும் உங்களை அந்த மாதிரி பார்த்து தரிசனம் பண்ணணும் இருந்துட்டு போவேளான்னு கேட்டாராம். அப்போ நாரதர் சொன்னார் தாராளமாப்பா வர சொல் அம்பரீஷா நீ சொல்லிட்டா அதன் மீறி என்ன நான் சொல்ல போகிறேன் தாராளமாக இங்கே உட்காந்துருக்கேன் வர சொல்லு எல்லாரையும்னார். அம்பரீஷன் எல்லாரையும் வர சொன்னார் சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஊரில் எல்லாருக்கும் நாரதரும் பர்வதரும் வந்திருக்கா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறவா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயாச்சு. அப்போது நாரதர் நினச்சிட்டார் என்ன இந்த அம்பரீஷனை பற்றி இவ்வளவு பெருமையாக சொன்னார் ஒன்றும் அதுக்கேற்ற மாதிரியெல்லாம் இல்லையேங்கிற மாதிரி நினச்சிட்டாராம். அப்போது அம்பரீஷன் ஒரே ஒரு விஜாபனம் பண்ணினாராம். நாரதரே இன்னும் எனக்கு ஒரே ஒரு வரம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னார். உனக்கு வரம் கொடுக்கணுமா ஆஹா ஆசை வந்து கொடுத்தேங்கிற மாதிரி பார்த்தாராம். எனக்கு இல்லை என் குழந்தை இருக்கா அவள் பேர் ஸ்ரீமத்தின்னு பேர் அவளுக்கு நல்லபடியாக ஒரு வரன் அமையணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும்னார். தாராளமாக பொண்ணை வர சொல்லுப்பான்னார். பொண்ணு வந்தாளாம். வரச்சை எப்படி இருந்ததுன்னார் என்னரும் முனிவர் உள்ளம் ஏங்கியே துடிக்கும் வண்ணோ கட்டளை படித்த சொல்லாள் கெண்டையை படித்த கணகாள் மன்னவன் பெற்ற பாவை மலரடி தண்டையாரே நமும் மயிலும் நாட அரசன் தன் சபையில் வந்தாள் நமும் மயிலும் நாட அரசன் சபையில் வந்தாள். பேரழகியான ஸ்ரீமதி வராளாம். பேருக்கேற்ற மாதிரி அவ ஸ்ரீமதி தான். ஏன்னா ஸ்ரீயின் ஹம்சமாக அவதாரம் பண்ணினவ தான் அவ. மகாலட்சுமியுடைய அம்சம் அவ. அத்தனை அழகா இருக்கலாம். சொல்லும் பொழுதே கெண்டையை பழித்த கண்ணாள். அந்த கண்ணு எப்படி இருக்குன்னார். கெண்டைன்னு சொல்லுவா கெண்டை விழி அப்படின்னு சொல்வாளே அந்த கெண்டையை விட அழகா இருக்கான் கண்கள். பவித்திரமான முகம் அவ்வளவு தூய்மையா இருக்கான். ஒரு மாசு மறு இல்லாத பல 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 பலன்னு தகத்தகன்னு மேனி இருக்கு. கொடி போல இருக்கா. ஸ்வர்ண கொடி எப்படி இருக்கும் அது போல அழகா இருக்காளாம். பேரழகி அவளுடைய கூந்தல் எப்படி இருக்குன்னார். கார் கூந்தல் அப்படி நீண்டு இருக்கான். அது அழகா அப்படி जम्मन पिन्निंड तल नरिया पुष्पम वच्चिंड वरालाम इप्पोल्लाम अवळव नीळम मुड़ी यारुक्कु इरुक्कुन्नु तेरियला अवळव नीळ कूंदल इरुक्कान्ने मोदल्ल योजने सरी अप्पडिये कूंदल इरुंदालुम अद वच्चुक्करवानु रोम्ब कम्मी उडने पोई अद वेट्टी उटुंडु वंदुडुवा आत्तुल यारावदु केप्पा एंडी एन मुड़िय वेट्टिंड वंदा एन्न आचुन्ना मेंटेन पण्ण मुडियला रोम्ब कोट्टरदु एन्नाल मेंटेने पण्ण मुडियला अप्पडिंबा उडने यारावदु तिरुपी केप्पालो एंडी उन्नाल उन्नुடைய முடியையே மெயின்டெய்ன் பண்ண முடியலையே நாலு பேர் இருக்கிற ஃபேமிலியை நீ போய் எப்படி மெயின்டெய்ன் பண்ண போற அப்படினு அவ உடனே என்ன சொல்வா அப்படி கேட்டுட்டா அங்கேயும் கட் பண்ணுவேன் கவலைப்படாதீங்கன்றவா அது போல இவளுக்கு நல்ல நீள முடி அந்த கூந்தல்ல அழகா புஷ்பங்கள் எல்லாம் சூடிண்டு எல்லா சர்வாபரண பூஷிதாம் எல்லா ஆபரணங்களும் போட்டுண்டு பேரழகியா அப்படி எழுத்தாப்ல வராளாம் வந்தவளை பார்த்த உடனே என்ன சொன்னார் கதிர்குல சரசனே காசினியில் இவள் போலும் கதிர்குல சரசனே காசினியில் இவள் போலும் கண்டதில்லை மனம் अंबरीशन सूर्य कुलत्तरसने यार पावे तनडहा वराले कासिनील इवल पोलू कंडदिल्लै नो वलगत्तिलेये इप्पडी ओरु पेर अळगिय ना पाथदे इल्लन्ना मनम विंडदिल्लै इवळ पाथ उडने एदो मनसल्लाम पन्नरदेपा यार इवळ कलैमगळो कलैमगळ कडेयादु ना पाथिरुके पार कडल मगळो महालक्ष्मी एवळ अळगा इरुक्का कामन मनवियो अलगनाले रति देवी बाड़े अवला इल्लैया अवलुम इल्ल अवला काटिलुम अलगा इरुक्का वेदन पुदल्वियो ओहो ओरुवेला ब्रह्मा तनक्कनु स्पेशल क्रिएशन पण्णिरुक्कारा ब्रह्मदेवरुடைய वेदन्ना ब्रह्मन अव पुदल्वियो तन अलगा इरुक्काले यारुप्पा इवन्नार अप्प सोल्रार श्रीमद्ये शामा महिदनया नाथ कामा सुशीलाया இப்படியெல்லாம் இவர் ஆஹா ஓஹோன்னு கேட்கிறார் பணிவா கையை கட்டினாராம் ஸ்ரீமத்யேஷா மமஹிதனையா என்னோட பொண்ணு ஸ்ரீமதின்னு பேர் இவளை தான் சொன்னேன் நாதகாமா சுஷீலா நல்ல வரன் அமையணும் கல்யாணம் நடக்கணும் இவளுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நாரதருக்கும் பர்வதருக்கும் என்ன ஆச்சு இந்த ஸ்ரீமதியை பார்த்த உடனே மனசு அவள்கிட்ட பறி போயிடுது முனி சிரேஷ்டர்களுக்கெல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு யோசிக்கலாம் गर्वम बंदा எப்பேர்ப்பட்டவாளுக்கும் நடக்கும் அப்படிங்கறத உணர்த்திறதுக்கு தான் இது அப்ப அந்த முனி ஸ்ரேஷ்டர்கள் ரெண்டு பேரும் இவளை பார்த்த உடனே அவ மனசு பறி கொடுத்துட்டா ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரெண்டு பேருக்கும் ஆசை வந்தது அப்ப அந்த ஸ்ரீமதியை நமஸ்காரம் பண்ணினா அம்பரீஷன் சொல்றாராம் உங்க வாக்கால சொல்லுங்க நல்ல வரன் அவளுக்கு அமையும்னு உங்க வாக்கால சொல்லுங்க அப்படினார் நீங்க வாக்கு சொல்லுங்கன்னார் ஏனா ரிஷி ஸ்ரேஷ்டர்கள் வாக்கு பொய்க்காது அப்போ நாரதர் சொன்னார் அம்பரீஷரே கவலையை விடுங்க மாப்ள வந்தாச்சு அவளுக்கு கவலையே வேண்டாம் மாப்ள வந்தாச்சு அவளுக்கு ஆஹா அம்பரீஷனுக்கோ சந்தோஷமா இருக்கு பொண்ணுக்கு நல்ல வரன் அமைய போறது அப்படின்னு எல்லாம் அவர் சந்தோஷமா இருக்கார் நாரதர் எப்படி பார்த்தார் அம்பரீஷன்ட்ட சொல்றாராம் அம்பரீஷரே என்னவோ தெரியல இந்த ஊருக்கு வந்துட்டேன் இந்த மக்கள் எல்லாரையும் பார்த்தேன் உங்களை பார்த்துட்டேன் இந்த ஊர்லயே கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம் போல இருக்கு எனக்கு விட்டு போகவே மனசு இல்லை நாங்கள் இங்கேயே இருந்துட்டு போகலான்னு எனக்கு மனசில் ஒரு நினைப்பு கேட்கணுமா உங்கள் ஊர் இது தாராளமாக இருக்கும் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிடுறேன் எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துக்கோங்க. வேளா வேளைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஸ்ரத்தையா இங்கே நடக்கும், கவலையே படாதீங்கோ அப்படின்னு விட்டார். நாரதருக்காக ஒரு வேலை முக்கியமாக முடிஞ்சு போயிடுத்து. நாரதரும் பர்வதரும் அங்கேயே இருந்துட்டா, அவ்வளவுதான். அங்கேயே தங்கின்னு இருக்காளாம். தினம் தினம் என்ன ஆறுதுன்னார், அம்பரீஷன் வருவாராம். வேளா வேலைக்கு வந்து பார்த்துட்டு, சாப்பிட்டேளா, நன்னா தூங்கினேளா, எல்லாரும் நன்னா பார்த்துக்கிறாளா, உங்களை ஏதாவது குறை இருக்கா அப்படின்லாம் கேட்பார். அவள் ரெண்டு பேருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவார், கிளம்புவார். இதே தினம் அம்பரீஷன் பண்ணிட்டு இருந்தார். அப்போது நாரதருக்கும் ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, பர்வதற்கும் ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னா, நாரதருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குன்னு பர்வதருக்கு தெரியாது, பர்வதருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு நாரதருக்கு தெரியாது. ரெண்டு பேரும் பரஸ்பரம் எப்படி நினச்சிக்கிறான், ஓஹோ நமக்காக இவர் அனுகூலம் பண்ணுறார் போல இருக்கு, ஓ நமக்காக இவர் அனுகூலம் பண்ணுறார் போல இருக்குங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மனசில் நினச்சுட்டா. அவள் அறியாதையே அனுகூலம் பண்ணுறான். அப்படி இருந்துருக்கிறச்ச ஒரு நாள் நாரதர் பார்த்தார், இப்படியே எத்தனை நாள் இங்கே இருந்துருக்கிறது, மனசில் அந்த மையல் வந்துடுத்துனா தாபம் ஜாஸ்தியாக போயிடும், சொன்னால் தேவலன்னு ஆகிடும், சொல்லவும் முடியாத ரொம்ப இம்சையாக இருக்குமே, சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணினார். பழைய காலம் இல்லையா, நேராக போய் பொண்ணுகிட்ட சொல்ல முடியாது, எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு அப்படின்னுலாம். பொண்ணோட அப்பா அம்மாட்ட தான் போய் சொல்லி ஆகணும். அங்கே அம்பரீஷன்ட்ட சொல்கிறாராம் நாரதர், இன்றைக்கி சொல்லிடணும்னு முடிவு பண்ணினார். அம்பரீஷன் வந்தார். அம்பரீஷன்ட்ட சொல்கிறார், அம்பரீஷரே கொஞ்சம் முக்கியமாக பேசணும் நீங்கள் இருங்கோன்னார். இவர் இப்படி சொன்ன உடனேவே பர்வதர் ஏதோ இங்கே இருக்கு விஷயம் அப்படின்னு ஸ்மெல் பண்ணுறார். அப்போ தான் இவரும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறார், பர்வதர் இவரை விட சின்னவர், நாரதரை விட சின்னவர் பர்வதர். அதனால பர்வதா இங்கே வாப்பா, கொஞ்சம் பின்னாடி மழை வராப்பில் இருக்குது, போய் என் துணியெல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் சித்த எடுத்துண்டுவான்னாராம். இப்போ பர்வதருக்கு ஊர்ஜிதமே ஆயிடுத்து, ஏன்னா மழை வர மாதிரி இல்லை, சூரியன் நன்னா சுட்டு அடிச்சுருக்கு. இவர் ஏதோ விளையாட்டு விளையாடுறார், ஆனால் குரு வாக்கு சொல்லிட்டா முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணினார், விறுவிறுவிறுன்னு பின்னாடி போனார். நாரதர் பேசுறதுக்குள்ளே துணி எடுத்துன்னு வந்துட்டார் பர்வதர். அப்படி துணி எடுத்துட்டு நுழையிறச்ச நாரதர் என்ன பண்ணுறார், அப்படி ரெண்டு பக்கம் பார்த்துக்கிறாராம், யாரும் இல்லையே பர்வதர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டாராம். பார்த்துட்டு ரகசியாத் முனி பூபம்னர் ரகசியமாக கூப்பிட்டு சொல்கிறாராம், அம்பரீஷரே இங்கே வாங்கோ, என்ன விஷயம்னு சொல்கிறேன் அப்படின்னு காதோட காது வச்ச மாதிரி சொல்கிறார். நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு வரன் பார்க்குறேன்னு சொல்லணும் இல்லையா, எந்த மாதிரி வரன் வேணும் உங்களுக்கு, இந்த குவாலிஃபிகேஷன் இப்போல்லாம் பெரிய லிஸ்ட் இருக்குது மாப்பிள்ளை, மினிமம் யூஎஸில் பிஜி பண்ணியிருக்கணும், எம்எஸ் இல்லைனா எம்பிஏ யூஎஸில் பண்ணியிருக்கணும், மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆகிடுத்தது, பையன் யூஎஸில் இருக்கணும், நன்னா சம்பாதிக்கணும், பெறானும் 12 லட்சமாவது இருந்தால் தான் கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன். இப்போல்லாம் ரொம்ப பெரிய பட்டியலாக இருக்குது. அதை விட பையன் தனியாக இருக்கணும், மாமியார் மாமனோடலாம் என் பொண்ணு வந்து இருக்க மாட்டா, பட்டியல் இருக்குது. ஆனால் அங்கே அம்பரீஷன் ஒன்று தான் சொன்னாராம், என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறேன் உடனே, நல்லவனாக இருக்கணும், சத்குணத்தோடு இருக்கணும், இறைவன் பக்தியோடு இருக்கணும், வேறு எதுவுமே வேண்டாம், இறை பக்தி இருந்துடுத்துனா வேறு எதுவுமே வேண்டான்னு விட்டார். அப்படியா, உங்கள் பொண்ணை கண் கலங்காத மாதிரி பார்த்துக்கிற ஒரு மாப்பிள்ளை கிடச்சா போருமா உங்களுக்கு அப்படின்னார். யதேஷ்டம், சிறந்த பக்தன், பேர் வாங்கியிருக்கார், பக்திக்கு அவர் ரொம்ப பேர் போனவர், நான் சொல்ல போகிறவர். அப்படியா சந்தோஷம், உங்கள் பொண்ணை கண் கலங்காத பார்த்துப்பான். அதை விட கேளுங்க, நீங்களோ ஒரே பொண்ணை தான் வச்சுருக்கேள், அவளை பிரிஞ்சு நீங்கள் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணம் இருக்கும் இல்லையா, அதனால உங்களுக்கு அந்த கஷ்டத்தையே கொடுக்காத ஒரு மாப்பிள்ளையாக இருப்பார், வீட்டோட மாப்பிள்ளையாக இருப்பார், அரண்மனையோட மாப்பிள்ளையாக இருப்பார். அம்பரீஷன் பார்த்தார், அப்படி ஒரு மாப்பிள்ளையா அப்படின்னார். யாருன்னார், நான் தான் நாரம், எனக்கு ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கு, நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறச்ச பர்வதர் கேட்டுட்டே நுழைஞ்சுட்டார். அம்பரீஷரே எனக்கும் ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு நுழைஞ்சுட்டார். ஏன்னார், நாரதர் சொல்லி முடிக்கிறதுக்கு குள்ள அம்பரீஷன் சரின்னு சொல்லிட்டா பர்வதருக்கு சான்ஸே இல்லாமல் போயிடும். அதனால நாரதர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பர்வதர் என்ட்ரி ஆயிடுத்து, நானும் ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னார். இப்படி பார்த்தாரா, அவர் வயசானவர், நான் யங் சாப், அவரை விட சின்ன பையன், நீங்கள் நினச்சி பாருங்கோ அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ரிசப்ஷனில் நினச்சி பாருங்கோ, அவ்வளோ வயசான கிழவர் பக்கத்தில் உங்கள் பொண்ணு நின்றுருப்பான். ஆனால் நானும் சின்ன பையன், என் பக்கத்தில் அப்படி அவன் நின்னாலே பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருக்கும் இல்லையா, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், சர்வ லட்சணமும் பொருத்தமாக இருக்கும், அப்படி இருந்தால் தான். ரெண்டு பேரும் முனிசிரேஷ்டர்கள் இப்படி சொல்லிட்டா அம்பரீஷனுக்கு கவலை வந்துடுத்து மனசில், என்னடா அது ரெண்டு பேரும் கேட்டிருக்கா, ஒருத்தர்ட்ட சரின்னு சொன்னா இன்னொருத்தர்ட்ட சாபம் வாங்கணும். இப்போ என்ன பண்ணுறது? எப்படி பண்ணினாலும் கெடுதல் தான். அதனால அம்பரீஷன் என்ன பண்ணினார், ரெண்டு பேரும் கேட்டுட்டேள் ஒன்று பண்ணுறேன், என் பொண்ணுக்கு ஸ்வயம்வரம் ஏற்பாடு பண்ணுறேன், நாளைக்கு ஒரு சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே வந்துடுங்கோ, அவளை பார்க்க சொல்கிறேன், உங்கள் ரெண்டு பேரை, உங்கள் ரெண்டு பேரில் அவளுக்கு யாரை பிடிக்கிறதோ, யார் கழுத்தில் அவள் மாலையை போடுறாளோ அவளை அந்த மாலை போட்டவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்றேன்னு விட்டான். சொல்லிவிட்டு அம்பரீஷன் வெளியில் வந்துட்டார். நல்ல உச்சிதமான யோசனை அம்பரீஷனை பொறுத்தவரை. ஆனால் இவா ரெண்டு பேருக்குள்ளே பெண்ணா எடுத்து பெரும் சண்டை, ஒருத்தருக்கொத்தர் பார்த்துக்க பிடிக்கலையா, அப்போ எப்படி கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டான் பத்தியா அப்படின்னு நாரதர் நினச்சிக்கிறார். குருன்னு கொஞ்சமாவது இருக்கா, என்னை கிழவன் விட்டான் பத்தியா, என்ன திமிருபர் அப்படின்னு நாரதர் நினச்சின்னு இருக்கார். பர்வதர் குருவா லட்சணமாக நடந்துட்டாரா, சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதை விட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இத்தனை வயசு காசு வருது இவருக்கு அப்படின்னு பர்வதர் நினச்சிக்கிறார். இப்படி பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒருத்தருக்கொத்தர் சகிச்சிக்கவே முடியாத படுத்தான். நாரதர் இப்படி பார்த்தா பர்வதர் மூஞ்சியை திருப்பிக்கிறார், பர்வதர் பார்த்தா நாரதர் அண்ணண்ட திரும்பிக்கிறார். இப்போ என்னாச்சு, இப்போது ரெண்டு பேருக்கும் என்ன குழப்பம் வந்துடுத்து, எங்கே ஸ்ரீமதி பர்வதரை பிடிக்கும்னு சொல்லிடுவாளோன்னு நாரதருக்கு, பர்வதருக்கு அவன் நாரதர் கழுத்தில் மாலையை போட்டுடுவாளோன்னு பயம். ரெண்டு பேரும் படுத்துட்டுருக்காளாம். எப்படி இப்படி திரும்பி படுத்துட்டுருக்கா, இந்த பக்கம் ஒரு கழிச்சு இப்படி படுத்துட்டுருக்கார் ஒருத்தர், இன்னொருத்தர் இந்த சைடு, அதாவது அவா முதுகு ரெண்டு முதுகும் ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி படுத்துட்டுருக்காளாம். அப்படி படுத்துட்டுருக்கிறச்ச இரவு நேரம் நாரதருக்கு தோணித்தான், என்னடா அது, இப்போ என்ன பண்ணுவோம்னு யோசிக்கிறார். மன்னன் எவ்விதமாய் விளங்கிட மால்மகள் மகனாசையால், மன்னன் எவ்விதமாய் விளங்கிட மால்மகள் மகனாசையால், அன்னம் போல் நடையாளின் மேல் மயலாகி நல்வுணர்வெய்தவே, அன்னம் போல் சொல்லிட்டாரே மன்னன், என்ன பண்ணலான்னு தலையை சொரிஞ்சுட்டு தூங்கிட்டு இருக்காளா ரெண்டு பேரும். ரொம்ப பேர் பார்த்தா யோஜனை ஒன்று ஒன்று, ஒரு சில பேர் இப்படி வச்சுப்பா இப்படி வச்சுப்பா, சில பேர் இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு தலையை சொரிவா. அந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் விதவிதமாலாம் யோசிக்கிறா என்ன பண்ணுறதுன்னு. அப்போது நாரதருக்கு சட்டுன்னு ஒரு யோஜனை வந்ததான். ஆஹா, இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது, நம்ம ஹரிலோக்கம் போயிடலாம், அங்கே போய் அவர்கிட்ட வரத்தை கேட்போம் ஏதாவது அப்படின்னு விறுவிறுன்னு புறப்பட்டாராம். பர்வதற்கு தெரியாம, பர்வதர் தூங்கிடும் சமயம் தனில், ஏன்னா அப்படிதானே படுத்துட்டு இருக்கார், பர்வதர் தூங்கிட்டார்னு இவர் நினைச்சுண்டு பர்வதருக்கு தெரியாத இவர் ஹரிலோகத்துக்கு போனாரும். அங்க மகாவிஷ்ணு என்ன, நாரதரே வேலை கட்ட வேலையில வந்திருக்கேளே என்னன்னார். இல்ல இம்பார்ட்டண்டா எனக்கு ஒரு வரம் இப்பவே வேணும், நீங்க இல்லைன்னு சொல்லாத எனக்கு கொடுத்தே தீரணும்னார். சரிப்பா கேளு, என்ன என்ன விஷயம், என்ன வரம் கேளுன்னார். விஷயத்தெல்லாம் வள வள வளவளன்னு சொல்றதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஸ்ரீமதி உங்களுக்கே தெரியும், அம்பரீஷன் பொண்ணு, அவளுக்கு நாளைக்கு சுயம்வரம் வச்சுருக்கா. நானும் பர்வதரும் உட்காந்துருப்போம். அவள் வந்து என்னையும் பாப்பா பர்வதரையும் பாப்பா. பர்வதரை அவள் பார்க்கும் பொழுது அவள் கண்ணுக்கு மட்டும் சில வினாடிகள் பர்வதருடைய முகம் குரங்கு முகமாக தெரியணும். அவள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது. அவள் பர்வதரை பார்க்குறச்ச பர்வதர் முகம் குரங்கு முகமாக தெரியணும் அப்படின்னு வேண்டின்றார். ததாஸ்தூன்னு விட்டார். நாரதர் ஒரே சந்தோஷம்தான். பெருமாள் ததாஸ்தூன்னு விட்டோன்னே, ஆஹா கருங்குரங்க எப்படியும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காது, நம்மளைத்தான் பண்ணிப்பா அப்படின்னு சந்தோஷமாக நாரதர் வந்து நன்னா தூங்க ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா இப்போ ரிலீஃப் ஆகிடுது இல்லையா, நம்மளை தான் பண்ணிக்க போகிறான்னு வந்து கொடுத்தோம். அதனால நாரதர் நன்னா தூங்குறாராம். இப்போ பர்வதர் திருகி 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 அவரும் சரி பெருமாள் அடையறதை விட வேற வழியே கிடையாது. இப்ப அவர் புறப்பட்டாராம். நாரதர் தூங்கின உடனே பர்வதர் கிளம்பினாராம் ஹரிலோகத்துக்கு. அங்க போய் பர்வதர் வந்த உடனேவே பெருமாள் கேட்டார், என்னப்பா பர்வதா வேலை கட்ட வேலையில வந்திருக்கேன்னு. பெருமாள் சொல்லலை, இப்பதான்ப்பா நாரதர் வந்துட்டு போனார்னு பெருமாள் சொல்லலை. ஏன்னா சூத்திரதாரியே அவர் தானே இப்படியெல்லாம் பண்ண வைக்கிறதே. அப்படி பர்வதர் வந்து, சுவாமி எனக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும்னார். எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பான்னார். சொல்கிறார், இந்த மாதிரி ஆச்சு அம்பரீஷன்ட்ட நானும் சொன்னேன் நாரதரும் சொன்னார், ஆனால் எனக்கு ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால ஸ்ரீமதி நாரதரை பார்க்கும் பொழுது கொஞ்ச நேரம் ஸ்ரீமதி கண்ணுக்கு மட்டும் நாரதர் முகம் கருங்குரங்கு முகமாக தெரியணும் அப்படின்னு கேட்டாராம். நாரதர் என்ன வரத்தை கேட்டாரோ அதே வரத்தை தான் இவர் கேட்கிறார். என்ன நாரதர் வெறும் குரங்குன்னர், இவர் கருங்குரங்குன்னர், அவ்வளோதான் வித்தியாசம். நாரதர் முகம் ஸ்ரீமதி கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியணும், வேற யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது, கொஞ்ச நேரம் தெரிஞ்சா போறோம்னர். ததாஸ்தூன்னுட்டார். இவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, இப்போதான்ப்பா நாரதர் வந்து இந்த வரத்தை கேட்டுட்டு போறார், நீ வேற ஏதாவது கேளுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலையே, மாயாவிலாசம் காத்துன்னு இருக்கே. இப்படி சொல்லிட்டு பர்வதருக்கு இப்போ சந்தோஷமாக போயிடுது. ஏன்னா பர்வதருக்கு நாரதர் வந்தது எதுவுமே தெரியாது. ஆஹா பொண்ணு நமக்குத்தான் அப்படின்னு பர்வதரும் வந்து நிம்மதியாக தூங்கிட்டா. அடுத்த நாள் கார்த்தால் அப்படி ரெண்டு பேரும் இளக்காரமாக ஒத்தொத்தரை பார்த்துக்கிறாளாம். ரெண்டு பேரும் போய் வரம் கேட்டது ஒத்தொருத்தருக்கு தெரியாது. அதனால பாரு வந்து பாரு உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டாலாம், ஏளனமாக பார்த்துட்டான். அம்பரீஷன் கூப்பிட்டார் ரெண்டு பேரையும். எல்லாருக்கும் தனித்தனி சிம்மாசனம் போட்டிருக்கார். ஆனால் இவா ரெண்டு பேருக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கார், சோஃபா மாதிரி போட்டாராம். ஏன்னா இவளை பிரிக்கவே முடியாது இல்லையா, அதனால இவளை தனித்தனியாக உட்காந்து வைக்க வேண்டான்னு ஒரு பெரிய அப்படி சோஃபா சேர்ந்து இருக்கிற மாதிரி சிம்மாசனத்தில் உட்கார சொன்னாராம். இப்போ ரெண்டு பேருக்கு தான் பிடிக்கலையே, பழைய மாதிரி இருந்தால் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துப்பா, இந்த ஓரம் நாரதர் அந்த ஓரம் பர்வதரும். இப்போ என்ன ஆறுதுன்னார், ரெண்டு பேருக்கும் நடுவில் வேற யாராவது வரலாமா, அந்த மாதிரி ஒரு கேப் ஒன்று இருக்குது நடுவில். இப்படி ஓரமாக ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா. அந்த மாதிரி நேரத்தில் என்னாச்சு, ஸ்ரீமதியை கூப்பிட்டாராம் அம்பரீஷன். ஸ்ரீமதியை கூப்பிட்டு சொல்கிறார், அம்மா ரெண்டு முனி சிரேஷ்டர்களை நீ அன்றைக்கி பார்த்தியே, அவள் ரெண்டு பேருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா, நீ பார்த்துக்கோ. உனக்கே தெரியும் நாரதர் அவர் கானத்துக்கு ரொம்ப பேர் போனவர், நாரத கானம்னு லோகத்தில் ரொம்ப பிரசித்தி. அப்பேற்பட்ட நாரதர் கானம் பாடுறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் பர்வதர் எழுதக்கூடிய சாகித்யங்கள். அவர் பெரிய சாகித்ய கர்த்தாமா, உனக்கு யாரை பிடிக்கிறதோ நீ அவா கழுத்தில் மாலையை போடுமா அப்படின்னார். ஸ்ரீமதி என்ன பண்ணினா, கையில் மாலை வச்சுருக்கா. சரிப்பா அப்படின்னு அப்பா காலில் முதல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாலாம். ஏன்னா ஸ்வயம்வரம் ஆரம்பிக்க போகிறது இல்லையா, ஒரு சத்காரியம் ஆறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுங்கிறது ஸ்ரேயஸை தரக்கூடியது. அதனால் அப்பா காலில் முதல்ல விழுந்தாலாம், மாலையோடு அப்படி பார்த்தாலாம். முதல்ல யாரை பார்க்கறான்னா நாரதரை பார்த்தாலாம். பார்த்த உடனே குரங்கு 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 அப்படின்னு கத்தினாலாம். ஒன்றுமே புரியல அம்பரீஷனுக்கு, என்னமா சொல்கிற நாரதரை பார்த்து குரங்குங்கிறியன்னார். பர்வதருக்கு சந்தோஷம், ஆஹா நம்ம வரம் வாங்கினது பல் நம்ம தான் மாப்பிள அப்படின்னு பர்வதர் இங்கே ஜாலியாக உட்காந்துருக்கார். நாரதர் டென்ஷன் ஆகிட்டாராம். ஏமா பக்கத்தில் இருக்கிறவன் முகத்தை பார்க்குறியா, என் முகத்தை பாருமா நாரா, உங்க முகத்தை தான் பார்க்குறேன் சுவாமி, உங்க முகம் தான் எனக்கு குரங்கு முகமா தெரியறது, கபி முகமா தெரியறது, எனக்கு உங்களுடைய உண்மையான ஸ்வரூபமே தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அப்படி பர்வதரை பார்த்தாராம். பர்வதரை பார்த்தா அங்கேயும் குரங்கு 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 குரங்குன்னா இப்போ நாரதருக்கு சந்தோஷம் ஆயிடுது. ஆஹா நம்ம வாங்கின வரமும் பொழிச்சு கொடுத்து பர்வதருக்கும் பொண்ணு கிடையாது அப்படின்னு. ஆனால் பர்வதருக்கு யோஜனை வருது, என்னது இப்போ நம்மளை பார்த்து குரங்குங்கிறா, என்னம்மா சொல்கிற அப்படின்னு. உடனே உங்களா தான் எனக்கு உங்கள் முகமும் கபிமுகமாக தான் தெரியறது, ஆஹா என்ன பாவம் நான் பண்ணினேன்னு தெரியலையே, ரெண்டு முனிஸ்ரேஷ்டர்களுடைய திருமுகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு என்ன மகா பாவம் நான் பண்ணினேன்னு தெரியல, பார்க்க விடாத கபிமுகமாக தெரியறதே, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே நீ தான் காப்பா